பிச்சபொடிச்சு நிமலை இந்த வீடியோ நம்ம நிச்சயம் வந்து பார்க்க பெற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் எல்லாருமே வந்து சௌந்தர்யா மேலே வந்து சம கடுப்பில் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் டீமுக்கு வந்து ஒத்துழைக்காமல் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸில் வந்து எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க உட்காந்து பேசும்போது என்னென்ன பாயிண்ட் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஆல்ரெடியே வந்து பாய்ஸ் டீம் வந்து நிறைய பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க ரூல்ஸை பிரேக் பண்ணுறதுனால, அதுவே பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து சௌந்தர்யா வந்து அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து போயிட்டு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. இப்போ வரையும் பாய்ஸ் டீமுக்கு அது தெரியாது, பட் வந்து அவங்க அந்த மாதிரி திருடி சாப்பிட்டது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா திரும்பவும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது தானே, எல்லாருமே பசி தாங்குவீங்களா அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு தானே வந்து நம்ம எல்லாத்துக்கும் அக்ரி பண்ணோம். பட் இப்போ வந்து போய் வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாது. அவகிட்ட சொன்னால் அவள் வந்து ஒரு மாதிரி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி சுனிதா தர்ஷிகா எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லினை வந்து ஒரு மாதிரி உட்கார வச்சுருந்தாங்க ஓரமாக. அவங்க வந்து எமோஷ்னலாக வந்து ரொம்ப பிரேக் டவுன் ஆகுறாங்க, அதனால தான் வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க அழுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னதுக்கு, ஏ எல்லாருக்கும் தானே எமோஷன் இருக்குது, பாய்ஸ்க்கும் தானே எமோஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டாக வந்து பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து சௌந்தர்யா வந்து நம்ம டீமுக்கு வந்து ஆப்போசிட்டாகவே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்ய மேலே வந்து சமகாண்டில் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் சுனிதா இன்னொரு பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, வந்து அவள் வந்து தெரியல அப்படின்னு வந்து எல்லாருமே சொன்னனால அவள் ஏதாவது ஒன்று பண்ணி இந்த மாதிரி அட்டென்ஷன் வாங்கணும்னு வந்து பார்த்துட்ருக்காவ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுனிதா வந்து சௌந்தர்யா வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி எல்லா கேர்ள்ஸ் ஒட்டுமொத்த கேர்ள்ஸுமே வந்து இப்போ சௌந்தர்யாவை வந்து சமகானில் இருக்காங்க அப்படிங்கிற மட்டும் தெரியுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்கக்கிட்ட கேட்டு அதை வெடிக்க போதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.